ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் வந்து கொரோனா வைரஸ் அப்படிங்கிற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து புது புது கேஸ் வந்து தினம் தினம் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்து லாக்டவுன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு லைனில் போயிட்டு இருந்தாலும் இதுக்கு சற்றும் சலிக்காம வந்து தங்கத்தோட விலை அப்படிங்கிறது வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் வந்து பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து டவுன் ஆனாலும் தங்கத்தோட விலை வந்து ஹையில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே சமயத்தில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து அதிகமாகவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட புது புது இம்ப்ளிமெண்டேஷனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புது புது ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நேற்றுக்கு மட்டுமே ஏகப்பட்ட சைனீஸ் ஆப்ஸை வந்து திரும்பவும் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியடுக்கான ஒரு வீடியோ தான் வந்து இது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் வந்து ஏகப்பட்ட சாம்ராஜ்யத்தை பற்றி படிச்சிருப்போம். அது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது, அது எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிற வரைக்குமே நம்ம ஏகப்பட்ட கிரேசியஸ்டான அதே சமயத்தில் வந்து ஃபேண்டஸியான விஷயங்கள்லாம் பற்றி படிச்சிருப்போம். இந்த உலகத்துலேயே வந்து நீங்கள் மிகப்பெரிய டைன்சிட்டி இல்லை இந்த உலகத்தில் மிகப்பெரிய எம்பையர்னு எதை முன்னிறுத்தினாலுமே அதுக்கு வந்து ஒரு காம்படிட்டராக இல்லை வந்து அதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக வந்து நான் வைக்கிற ஒரு டைன்சிட்டி யார் அப்படின்னு பாண்டியர்கள். ஏன்னா வந்து இந்த பாண்டியர்கள் செஞ்ச அளவுக்கு இந்த பாண்டியர்களுக்கு உள்ள வரலாறு அளவுக்கு வந்து எந்த ஒரு டைன்சிட்டிக்குமே இல்லை அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். அப்படி என்னடா பாண்டியர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய டைன்சிட்டின்னு நீங்கள் எந்த ஒரு டைன்சிட்டியை சொன்னாலுமே அதுக்கு வந்து பாண்டியர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவன் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஒவ்வொரு மூலையில் வந்து ஒரு டைன்சிட்டி உருவாச்சா அந்த வகையில் வந்து இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு சைடில், அதாவது தமிழ்நாடு இந்த ஒரு சைடில் வந்து உருவான முதல் டைன்சிட்டி அப்படின்னு சொன்னால் அது வந்து பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாண்டியர்கள் அப்படிங்கிற வந்து கடுங்கோன் அப்படிங்கிற இந்த ஒரு அரசரோட முதல் வழியிலேருந்து தானே வந்தார். இவரே வந்து கிபி 500 தானே வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து பாண்டியர்களோட வரலாறு அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவன் வந்து பாண்டியர்களோட முதல் அரசன் வந்து அப்படின்னு சொல்லப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் அப்படிங்கிறது தான். சிவன் அப்படிங்கிறவன் வந்து கடவுள் அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் பாண்டியர்களோட வழியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு காலத்தில் வந்து நம்மளை ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர், அவரை தான் வந்து நம்ம கடவுளாக வழிபடுறோம் அப்படிங்கிற மாதிரியாக தான் காட்டியிருப்பாங்க. இதை வந்து ஏகப்பட்ட பெரிய புராணமாக இருக்கட்டும் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது எல்லாமே வந்து தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் சிவன் மட்டும் இல்லாமல் முருகனாக இருக்கட்டும், முருகனுக்கு வந்து முருகவேல் பாண்டியன் அப்படிங்கிற இந்த ஒரு பேரும் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் வந்து சேரநாடு அப்படின்னு சொல்லப்படுற கேரளாவை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். ஒரு காலத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய படைத்தளத்தை வச்சுலாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஏகப்பட்ட மிசைல்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து வச்சுருந்தாரு அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப வந்து ஃபேண்டஸியாக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து குறித்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சிவனுக்கும் பாண்டியனுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் அப்படியே வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாண்டிய மன்னர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு சீன்லேயே வச்சும் சிவனோட ரிலேட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்து தமிழோட இலக்கியத்தில் வந்து இடம்பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்களோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வந்து நிறையா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பாண்டியர்கள் வந்து ரொம்ப காலம் வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா சோழர்களாக இருக்கட்டும், முகலாய எம்பையராக இருக்கட்டும், இல்லை வந்து பல்லவர்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான அரசர்களால் வந்து ரொம்ப வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னா அது வந்து பாண்டிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதோட வெளிப்பாடு இவங்களோட கோபம் அப்படிங்கிறனால தான் இவங்க வந்து சோழர்களோட நாட்டை வந்து அழிச்சாங்க, சோழர்களோட வம்சமே இல்லாமல் ஆக்குனாங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு மன்னன் வந்து இந்த அளவுக்கு கோபம் அடையிறான்னா அதை எந்த அளவுக்கு வந்து கொடுமைகளை அனுபவிச்சிருப்பான் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நியாயங்கள் அப்படிங்கிறது ரெண்டு தரப்புலையும் வந்து கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிறதால இவங்க முதல்ல என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லணும்னா பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாண்டிய மன்னன் பேரும் வந்து ஞாபகத்துக்கு வராது. இப்போ சொல்லணும் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், இல்லை வந்து கடுங்கோன் அப்படிங்கிற இந்த ஒரு மன்னனாக இருக்கட்டும், இல்லை மரவர்ம சுந்தர பாண்டியனாக இருக்கட்டும். ஸோ இவங்களாம் வந்து அப்பப்போ ஒரு சேஞ்சிங்கை வந்து இந்த பாண்டிய சாம்ராஜ்யத்தில் வந்து கொண்டு வந்தவங்க. அதை விட வந்து மிகப்பெரிய மன்னர்கள்லாம் வந்து இந்த பாண்டிய சாம்ராஜ்யத்தில் இருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கே வந்து தெரியாது, கோச்சடையான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய 3D ஃபிக்ஷன் படம் ரஜினிகாந்த் நடிச்சது, அது வந்து வந்துச்சு. அதோட சாராம்சமே வந்து எதில் அப்படின்னு வந்துச்சுன்னா, ரணதீரன் கோச்சடையான் அப்படிங்கிற இந்த ஒரு பாண்டிய மன்னனோட ஒரு வாழ்க்கையை தழுவுன ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பாண்டிய மன்னர்களோட வரலாறு அப்படிங்கிறது நம்ம வந்து பெருசாகவே பார்க்கறது இல்லை. முழுக்க முழுக்க தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் வாழ்ந்த ஒரு மன்னர் கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து இல்லாமலே போச்சு. அது வந்து பெருசாக பேச காரணமே இல்லை. ஏன்னா வந்து அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பொதுவாக வந்து மக்களுக்கு செஞ்சதில்லை. இப்போ வந்து ஒரு ராஜராஜ சோழன் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலை வந்து கட்டுறாரு, தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டுறாரு அப்படின்னா அது வந்து இன்றைக்குமே நிலச்சிருக்கு, அது வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஒருவேளை அந்த கோயிலை கட்டாமல் போயிருந்தார் அப்படின்னா அவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து அவர் பையன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து கட்டியிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மிகப்பெரிய டைன்சிட்டியை வச்சுருந்தாலுமே வந்து பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து ஒரு அடையாளங்கள் தான் நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால அவங்க வந்து அடையாளங்களை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் பாண்டியர்கள் வந்து அந்த மாதிரி அடையாளங்களை பெருசாக வந்து ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து பாண்டிய மன்னர்களை பற்றி நம்ம வந்து பெருசாக தெரிஞ்சிக்கவே விரும்பலை அப்படிங்கிறது தான்
அது அதனாலதான் இந்த ஒரு டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுற பாண்டிய சேர சோழர்கள் வந்து என்றைக்குமே வந்து இவங்களுக்குள்ள சண்டைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மும்மூர்த்திகள் இருக்கிற இந்த இடத்துல வந்து எந்த ஒரு மிகப்பெரிய எம்பையர், அதாவது இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய எம்பையர்கள்னு சொல்லப்பட்ட எந்த ஒரு எம்பையருமே வந்து இவங்களுக்கு கீழே வந்து வந்ததே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இவங்களோட ஆட்சியை வந்து என்றைக்குமே வந்து பிடிச்சது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு மேப்பை எடுத்து பாருங்களேன், முகலாய எம்பையராக இருக்கட்டும், சந்திரகுப்த மௌரிய எம்பையராக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் எந்த ஒரு எம்பையராக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே அந்த ஒரு பார்டர் இருக்கும், அந்த பார்டருக்கு கீழே அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு பேருக்குள்ளேயுமே ஏகப்பட்ட சண்டைகள் இருந்தாலுமே இவங்களுக்கு மேலே ஒரு சாம்ராஜ்யம் உள்ளே வருது அப்படின்னா இவங்க மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து நின்று அந்த படைகளை வந்து எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயே வந்து ஒற்றுமையாக வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து நம்ம சமாளிச்சிருக்கோம் அப்படிங்கும் போது, இப்போ இருக்கிற இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ஒற்றுமையாக வந்து தான் சமாளிச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னுமே வந்து சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஐடியா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்கிட்ட ஏதாவது பசங்களாக பேசணும், இல்லை வந்து டாபிக் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம். இன்னொரு முக்கியமான கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் என்று விடுபடுவது உங்கள் நண்பன்.